பிபிசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பிபிசி நேயர்களுக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக அனைவரும் அறிந்தபடியும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி, இன்று இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் இன்று புத்தாண்டை கொண்டாடி வருகின்றார்கள். இது ஒரு புதுவிதமான புத்தாண்டு, குறிப்பாக இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு புத்தாண்டு, இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடனான ஒரு புத்தாண்டு. குறிப்பாக என்றுமே இல்லாதவாறு அனைத்து இன மக்களும் ஒரு இடத்துக்கு ஒன்று சேர்ந்து இன்றைய தினம் புத்தாண்டை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றார்கள். குறிப்பாக சில தரப்பினர் தமது புத்தாண்டு வீடுகளில் கொண்டாடுவதை தவிர்த்து இவ்வாறான போராட்ட களங்களில் கொண்டாடி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ராஜபக்ஷ அரசாங்கம், கோட்டாபய ராஜபக்ஷ இந்த ஆட்சியை விட்டு வெளியேறும் வரையில் தமக்கு புதுவருடம் கிடையாது, இவ்வாறே தாம் புதுவருடத்தை கொண்டாடுவோம் என்ற ஒரு மன தைரியத்துடன் அவர்கள் இந்த வீதிகளில் இறங்கி புதுவருடத்தை கொண்டாடி வருகின்றார்கள். குறிப்பாக இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, ஆயிரக்கணக்கிலான இளைஞர் யுவதிகள், அதே போன்று குடும்பங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள், பெருந்திரளானோர் தற்போது இந்த இடத்திற்கு வருகை தந்து புதுவருடத்தை கொண்டாடி வருவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சிலர் தற்போது பதாகைகள் ஏந்தியவாறு இருக்கின்றார்கள். குறிப்பாக பெரும்பாலான தமிழர்கள் தமிழ் பண்பாட்டுடன் இந்த இடத்திற்கு வருகை தந்து தற்போது தமது எதிர்ப்புகளை வெளியிட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரலையாக காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக குடும்பத்துடன் சிறு குழந்தைகளையும் அழைத்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், இது முக்கியமான ஒரு விடயம். சிறுவர்களுக்கு பால்மா இல்லை என்பதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலான ஒரு காட்சியை தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது நாம் ஒரு குடும்பத்துடன் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு புதுவருடம், போராட்டத்துல போகுது புதுவருடம், என்ன நினைக்கிறீங்க? இது வருடம் வரலாற்று காணாத ஒரு புது வருடம் இலங்கையை பொறுத்த வரைக்கும். இத்தனை வருஷம் நாங்க வீடுகள்ல எங்களை கொண்டாட்டங்களை வச்சிருந்தோம், இன்னைக்கு நாங்க தெருவுல வந்திருக்கிறோம், தெருவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே தெருவிலேயே முடிவை காணுவோம் என்று திட்டவட்டமா இளைஞர்கள் இறங்கி இருக்கிறாங்க. பெருமையா இருக்கிற ஒரு விதத்துல சொல்ல போனா, நாங்க இளைய தலைமுறைன்றதை விட நாங்க இளைய தலைமுறை கொஞ்சம் மூத்த தலைமுறை. ஆனா இந்திய சமூகம் பிடிவாதமா 6வது நாள் இத தொடர்ச்சியா கொண்டு போறாங்க. ஆகவே இத ஆட்சியில இருக்கிறவங்க கேட்டு அவங்களோட குரலுக்கு செவி கொடுக்க வேணும். முடிவுக்காக விடிவுக்காக நாங்க காத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த போராட்டம் வந்து இந்த சித்திரை புத்தாண்டு கோயிலுக்கு எல்லாம் போயிருப்பீங்க, தொடர்ந்து இப்படியே இந்த இடத்துல போக போகுதா? தொடர்ந்து இப்படியே போகுமான்னு கேட்டா அதுக்கு பதில் நிறைய பேருக்கு இருக்காது என்று தான் நினைக்கிறேன். ஆனா என்ன நடந்தாலும் இதை இதோட விட போறது இல்லைன்ற ஒரு தீர்மானம் எங்க இளைய சமுதாயத்திட்ட இருக்கு. அதை பாக்குற போது எங்களுக்குமே உற்சாகம் தானா வருது. ஆகவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடுவோம். நன்றி. இது ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணின் குரல். தற்போது மற்றும் ஒருவர் இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். புதுவருட பிறப்பு இன்றைக்கு வீதியில. ஆம், எங்களை வீதிக்கு கோட்டாபாய அரசு கொண்டு வந்து இருக்கிறது, எங்களை நடுரோட்டிலே நிறுத்தி இருக்கிறது. அது அது சும்மா பேச்சுவார்த்தையிலே சொல்லுகிற, பேச்சு வழக்கிலே சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இல்லாமல் உண்மையாகவே எங்களை நடுரோட்டிலே, முழு இலங்கை மக்களையும் நடுரோட்டிலே நிறுத்தி இருக்கிறது. அதுதான் இன்றைய நிலைமை. நன்றி. மற்றும் ஒருவர் ஒரு பதாகையுடன் காத்திருக்கின்றார். வணக்கம். நான் ஒரு பாட்டிலேயே சொல்லலாம் நினைக்கிறேன். வணக்கம். தோல்வி நினைன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து ஆயுள் கனவை மிதிக்கலாமா, உறவை இழந்தோம் உரிமையை இழந்தோம் பாதை மாறலாமா. உண்மையாவே இந்த போராட்டம் எங்களுக்கு திரும்பவும் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது தான் சொல்ல முடியும். என்ற நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்து விட்டோம். தமிழர்களாக இனி இழக்கிறதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இந்த நேரத்துல சிங்கள முஸ்லீம் சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு இன ஒற்றுமையை கொண்டு வரணும் என்று நினைக்கிற அந்த காரியம் எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது. தொடருமா போராட்டம்? தொடர வேண்டும். நன்றி. குறிப்பாக சிறந்த பாடல் ஒன்றுடன் அவர் தனது கருத்தை வெளியிட்டிருந்தார். மற்றும் ஒரு இளைஞன் புதுவருடத்தை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார். வணக்கம். அண்ணா மன்னிக்கணும், நாங்க புதுவருஷத்தை கொண்டாடணும்னு வரல, இது எங்களுக்கு சுதந்திரமா நாங்க இதை எடுத்துக்கொள்ளணும் தான் கொண்டா கூடி இருக்கிறோம். அதே நேரம் என்ன ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புறேன். 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்துல எங்க அப்பா மட்டும் தான் உழைச்சார், அப்ப எங்கள்ட்ட இருந்த சந்தோஷம் இப்ப நாங்க 3 பேர் உழைக்கிறோம், எங்கள்ட்ட அந்த சந்தோஷம் மட்டும் தான் எங்கள்கிட்ட இல்லாம போகுது. அந்த சந்தோஷத்தை திருப்ப கொடுத்துட்டு நீங்க எந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் நாங்க எல்லாரோடையும் தயாரா தானே இருக்கோம். அது மட்டும் எங்களுக்கு தமிழும் தெரியும், அதே நேரம் தேசிய கீதமும் தெரியும், நாங்க ஒன்றா தான் பாட விரும்புறோம்.
19 கிட்ஸ் எங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் போல, கோட்டானி ஆட்சியை விட்டு போக மாட்ட போல. நல்ல ஒரு கருத்துக்கு வணக்கம். வணக்கம். எதுக்கு இப்படி ஒரு பதாகை? இல்ல, எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் நடந்துடும் ஒரு சந்தோஷம் தான். கல்யாணங்கிறது இந்த பொருளாதாரத்தோட ஒரு ஒன்று நினைத்தா சந்தோஷமா இருக்க ஒரு விதயம். அன்னைக்கு ஒரு 200 பேரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ற அளவுல இருந்துச்சு, இன்னைக்கு 2 சாமான் வாங்குறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுதான் நேத்து நைட் எழுதினது, அதை நினைச்சு எங்களுக்கு 19 கிஸ் எங்களுக்கே கல்யாணம் நடந்துரு போல, இவர் பதவி விட்டு போக மாட்டார் போல. இப்ப டாலரும் இல்ல, எங்களுக்கு பொண்ணும் இல்ல. சரி, புது வருடம் எப்படி போகுது இன்னைக்கு? புது வருடம் இன்னைக்கு காலையில நான் 8 மணிக்கே கோவில் போயிட்டு வந்து அப்படியே இவங்களோட இது பண்ணிட்டேன். இனி மொழி மதம் ஜாதி இதெல்லாம் பார்த்து நம்ம நாடு நம்ம இது அதைத்தான் யோசிக்கணும். இதை கட்டி எழுப்ப வேண்டியது யங்ஸ்டர்ஸ் தான் கையில தான் இருக்கு. இதுக்கு மேலையும் பழைய அந்த அரசியல்வாத அரசியல்வாதிகளை நம்ம இதுவும் கொடுத்துல யங்ஸ்டர்ஸை வச்சு ஒன்று கொண்டு போனா அதான் இருக்கும். அதுக்கு நம்ம தான் யோசிக்கணும். அதுக்கு இன்னொருத்தர் சொல்றது இல்ல, நமக்குன்னு ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மூளை இருக்கு, அது அவங்கவுங்க யோசிச்சாங்கன்னா சரி. நன்றி. இது காலி முகத்திடல். தற்போது இலங்கையில் இன்றைய தினம் பெருந்திரளானோர் 1-2 தற்போது புது வருடத்தை எதிர்ப்புகளின் ஊடாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் ஒருவர் நிறுத்துவோம் ராஜபக்சவின் வியாபாரத்தை. வணக்கம். வணக்கம். நிறுத்துவோம் ராஜபக்சவின் வியாபாரத்தை, அதுதான் சொல்ல முடியும். எல்லாம் முடிந்து விட்டது. இங்கே வந்திருக்கும் அனைவரும் சுயமாக மிகவும் கவலையுடன் வந்திருக்கிறார்கள். அது இருக்கிற யாவருக்கும் விளங்கும். நானும் சுயமாக வந்தவன், கதைக்க முடியாது. ராஜபக்சவை குடும்பத்தோடு அனுப்பிவிடுவோம், அதுதான் கூற முடியும். நன்றி. பெருந்திரளானோர் தற்போது இந்த இடத்துக்கு கூடியிருக்கின்றார்கள். குறிப்பாக சுதந்திர இலங்கையின் முதல் தடவையாக பெருந்திரளானோர் ஐக்கியத்துடன் ஒன்றிணைந்து தற்போது புதுவருட பிறப்பை கொண்டாடி வரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புதுவருட பிறப்பை கொண்டாடக்கூடிய காட்சிகளை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இடத்தில் ஒரு மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு இளைஞரை காணக்கூடியதாக இருக்கின்றது. வணக்கம். வணக்கம். பல போராட்ட காலத்தில் உங்களை கண்டிருக்கோம், இந்த போராட்ட காலத்தில் இன்னைக்கு காண்கிறோம். என்ன கோட்டாபே ராஜபக்சே ஆட்சியை வந்து உடனடியாக வெளியே அனுப்பணும். அதே போன்று மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரே ஒரு காரணத்தினால மலையகத்தில் இருக்க அரசியல்வாதிகளும் இந்த அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறாங்க, அதே மாதிரி எதிர்கட்சியிலும் இருக்கிறாங்க, அவங்களும் உடனடியாக வெளியேறணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நாட்டில் வந்து பொருளாதார நிலைமை வந்து தற்காலிகமானதுதான். ஆனா மலையகத்துல வந்து 200 ஆண்டுகளாக வந்து இது தொடர்ச்சியாகவே இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை வந்து தொடர்ச்சியாக எமது சமூகத்தை அடிமைப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருப்பது இந்த அரசியல்வாதிகள் தான். மற்றும் ஒருவர் எம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம். நான் முகத்துல வந்து வந்திருக்கிறேன், மலைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். புது வருட பிறப்பு இங்க போகுது, எப்படி புது வருட பிறப்பு? உண்மையிலேயே நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு காலம் தமிழ் முஸ்லீம் என்று இப்படி மதம் மதமாகவும் வேதமாகவும் பல்வேறுபட்ட பிரிவுகளோடு இருந்த நாங்கள் இன்று ஒரு தாய் பிள்ளைகள் போல இந்த இடத்துல ஒன்று கூட இருக்கிறோம். அதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு நன்றி சொல்லணும். குறிப்பாக இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த எல்லா நடவடிக்கைகளாலும் மிகவும் பாதிக்கப்பட்டது மலையக மக்கள் தான். மலையக மக்களுடைய பாதிப்பும் மிகப்பெரிய பாதிப்பு. அந்த மக்கள் சார்பாக நாங்கள் இந்த இடத்துல வந்து நினைக்கிறோம். அந்த மக்களுக்காக எத்தனையோ இவர்கள் மானியங்கள் என்னென்ன விடயங்கள் கொடுத்தாலும் கூட அந்த மக்களுக்கான உண்மையான நீதி என்பது இன்னும் கிடைக்கவில்லை. இந்த நாட்டிலே முதுகெலும்பாக இருந்து எத்தனையோ விடயங்களுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற மலையக மக்கள் இன்றும் கூட அன்றாடம் ஒரு உணவுக்கு கூட மிகவும் பாடுபடுகின்ற ஒரு நிலைமையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை நாங்கள் ஹோம் போட்டா ஹோம் என்று ஒட்டுமொத்த மலைய மக்களும் நன்றி. குறிப்பாக இலங்கையில் புத்தாண்டு தமிழ் சிங்கள புத்தாண்டின் பெரும்பாலும் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் தமது வீடுகளில் பழைய வருடத்தின் பழைய வருடம் பிறக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமது வீடுகளுக்கு சென்று அதன் பின்னர் புது வருட பிறப்பில் புண்ணிய காலத்திலேயே அவர்கள் வெளியில் வருவார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த முறை யாரும் வீடுகளுக்கு செல்லாமல் தமது புது வருட பிறப்பை இந்த இடத்தில் காலி முகத்தினரின் எதிர்ப்புகளின் ஊடாக கொண்டாடி வரக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பெரும்பாலானோர் தமது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். வீதிகளில்
வீதிகளில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று தினம் வீதிகளில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கவில்லை, இன்றைய தினம் வீதிகளிலும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருப்பதை இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக தேசிய கொடிகளை ஏந்தியவாறு ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த பகுதியில் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பெருந்திரளானவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இளைஞர் யுவதிகள் தான் இதில் பெரும்பாலும் இணைந்து கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு பதாகைகளை ஏந்தியவாறும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்தும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஐபோன் அழுத்த உருது அதை உதாவிலா தியனா ஏத்தமே நிதாஸ் ஸ்ரீலங்காவே கிசி ஹேத் மே மினி அவருத கபி தக்கலனே ஒக்காத இத்தனை மேகன மேம மேக சுபாலுத்த உருதக் நிமே ஓ சுபாய் கீழ கியன் அப்படி கொடத் தேவல் அப்பேலங்க தியன் அத அத பல பெலுவத்தே அம்மலகாவ தீன தேவல் கன சத்துருது நே தாத்தலகாவ தீன தேவல் கன சத்துருது நருவ தீன தேவல் கன மினிசு தமங்க அக்கவுண்ட் எக் கன கெவால் தொருவால் கன கனபோன கேம பீம கன சத்துரு நே ஏன்னா சுபாலுத்த உருதக் நிமே முஸ்லிம் நெத்தி லாங்கிக வசம் மினிசு இத்தனை தனட பத்தல எனிசா மே கட்டி இத்தனோ மேக மே நாயக்கியோ நாயக்கியல நே மே லீடர்ஷிப் மினிசுங்க ஐடியாலஜி மே லீடர்ஷிப் மினிசுங்க ஆதரே இசா மே ஆதரே சா விசுவாச எனிசா பாரட வேப்பு மினிசு மே இன்னி இசா ரஜேடத் கோட்டாபேர தப்பி கியன்ன மெச்சரை ஹரி அத அப்பட மே புஞ்சி புஞ்சி தேவல் டியாக்கன அப்பி சத்துரு வேனவா மகத அப்பி அப்பி ஏகது வேல அப்பி தவ ஏக தேயத் தீன பொடி தேய மே பாஹர மே ஹொர ஹத்த மே சியலு ஹொரு டிக எலோபு தவசர தமை அப்பட சுபாலுத்த உருதக் வேன்னி எதகன் சுபனே எதகன் சுபனே அனித்தக மங்க அக்கா மெத்தி மசடம் பாட்ட எத்தமை கோட்டா கோ ஹோம் கே கோட்டா கெதர யவல ஹரியன்னே கோட்டா யவன்னு ஹிரே ஹிரெத் நிமே ஹிரே யவத் மே அபே ஹரி பத் கண்ட வேனவனி லகு எலிமான் சிர கந்தவரக் ஹதல சியலு தினா மொடிட் கர்ல மே அஹிம்சக தர்வகே பத் பேத் பெத் இந்தல அஹிம்சக மினிஸ்டுங்கே ஹம்ம தாடிய மாசே உபயோகத்து ஹம்ம ருபியல மொடிட் கர்ல உந்தாண்ட எலிமான் சிர கந்தவரட வவாகின கண்ட தனி உயாகின கண்ட தனி கினி பெட்டியக்கவத் தென்னத்துவ லீ கேலி அதுல்லல ஏம கரை எதுருண்ட தனே சகோதரயா அப்பே அம்மல தாத்தல குங்குரு வல்ட பேல துக்பிந்தின வேதனாவ மே அவு காஸ்தகே தின வேதனாவ மினிசுங்க படகிந்தரே தின வேதனாவ சா மே மினிசு இல்லன்னே மே மே தனதுரக் நிமே மேல இல்லன்னே அலகே புட்டுவ நிமே மேல ஆசனே நிமே இல்லன்னே ஜனாதிபதிகம நிமே இல்லன்னே மே மினிசு இல்லன்னே நிதாச மே மினிசு இல்லன்னே ஆதரே முன்னதிகர் ஏக எசா மெத்தன தமை லோகேட ஹொந்தம அவஸ்தாவ கபட தென்னல ஹொந்தம அவஸ்தாவ மேக ஹரிட கரக கத்தோ ஏ தமை லோகே கோயாரி பாஹர துர்தாந்த பாலகே கின்னவன அஹிம்சக மினிசுங்க சல்லி ஹூரம் கன கோட்டட வென தேவால் தேகல பாய வென்னோனே எச்சரே மட கியன தி சுபாலுத்த உருத 2023 பொமஸ்துதி ஜாயோ. குறிப்பாக இந்த சகோதரர் கூறியிருந்த முக்கியமான கருத்துக்கள் பல கூறியிருக்கின்றார். அதாவது இது அதாவது சிறந்த புத்தாண்டாக நல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று கூற முடியாது. இது புத்தாண்டு மாத்திரமே, நல் புத்தாண்டு என்று கூறக்கூடிய விடயத்தை கூற வேண்டியது இந்த ஆட்சி கவிழ்ந்ததன் பின்னர், இந்த ஆட்சியாளர்கள் வெளியேறியதன் பின்னரே அதனை கூற வேண்டும் என்று கூறுகிறார். அதே போன்று தலைமைத்துவத்தம் இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார். அதே போன்று கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம், அதே போன்று கோட்டாபய ராஜபக்ஷ வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், கோட்டா கோஹோம் என்ற துணிப்பொருளை தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும், அவரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் எனவும், சிறைக்கு செல்லும் அவருக்கு ஒரு வெளிக்கல சிறைச்சாலை ஒன்றை அமைத்து அவரை குறிப்பாக விவசாயம் செய்து அவரே அதனை சமைத்து உண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு அமைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அந்த குடும்பத்திடம் இருக்கக்கூடிய பணம் கையில் மீண்டும் கிடைக்கப்பெறும் வரை அவர் அந்த இடத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
நேற்று தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் நேற்று கொட்டும் மழையிலும் புதுவருடம் பிறக்கின்ற போது கொட்டும் மழையிலும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளூடாக புதுவருடத்தை கொண்டாடி வருகின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றிரவு பெரும் மழையுடனான வானிலை, கனமழையுடனான வானிலை நிலவிய போதும் இந்த மக்கள் இதே இடத்திலிருந்து தமது எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தொடர்ந்தும் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாயில். தொடர்ச்சியாக 6வது நாள் இந்த நுழைவாயில் பொதுமக்களின் முற்றுகைக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக அனைத்து இடங்களிலும் நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது அவ்வாறு உணவு பண்டங்களை. நாளுக்கு நாள் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக வலுப்பெற்றுக் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளையே நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் 6வது நாளாகவும் ஆயிரக்கணக்கான இளைஞர் யுவதிகளுடன் குடும்பத்தார் ஒன்றிணைந்து பெரும் பாலான தெரிவித்து வருகை தந்து தமது எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த பகுதியில் தற்போது காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. தற்போது நாம் செல்லக்கூடிய பகுதி கோட்டா கோ கம என்று மாதிரி கிராமம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. நேற்று தினம் இது தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தோம். தற்போது கோட்டா கோகம என்ற பகுதியை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இலங்கையில் தொடர் போராட்டங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக கோட்டா கோஹோம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு கோட்டாபய ராஜபக்சேவிற்கு எதிராகவே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அதே போன்று நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய 225 பேரையும் வெளியேறுமாறும் சில தரப்பினர் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் சித்திரை புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகின்றது. இலங்கையில் முதல் தடவையாக ஐக்கிய இலங்கையில், அதே போன்று சுதந்திர இலங்கையில் முதல் தடவையாக அனைத்து இன மக்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஊடாக தமது புதுவருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் முதல் தடவையாக அனைத்து இன மக்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி எதிர்ப்பு நடவடிக்கையினூடாக இந்த புதுவருட பிறப்பை கொண்டாடி வருகின்றார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக இந்த இடத்தில் போராடி வருகின்றார்கள். இந்த அரசாங்கத்தை வெளியேற்றுமாறு கோரி, குறிப்பாக புதுவருட பிறப்பின் போது பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் பழைய வருட கால பகுதியில், அதாவது நேற்றைய தினம் 13ஆம் தேதி வீடுகளுக்கு சென்று அதன் பின்னர் புண்ணிய நேரத்தின் அடிப்படையிலேயே தமது காரியங்களை, தமது விடயங்களை ஆரம்பிப்பார்கள். எனினும் அந்த அனைத்து விடயங்களையும் தவிர்த்து இந்த போராட்ட காலத்திலேயே அவர்களது புதுவருட பிறப்பு கொண்டாடப்பட்டு வருகின்றது. யாரும் வீடுகளுக்கு செல்லாது தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இவ்வாறான தொடர் இலங்கையின் தொடர்பான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள, இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், இலங்கையின் போராட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள பிபிசி தமிழ் சமூக வலைத்தளங்களுடன் இணைந்தீர்கள். பிபிசி செய்திகளுக்காக கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் இருந்து ரஞ்சன் அருண் பிரசாத்.